பேசிட்டே இருக்கிறீங்க.
போன வாரம் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் புஸ்தகம் வாங்கிட்டீங்களா? நெத்திலி, ஏன் உன் முகம் சரியில்லை? உனக்கு ஏன் தலை சரியா ஆடல? கொஞ்சம் இந்த பக்கம் வா, புஸ்தகத்தை கொண்ட. ஏண்டா ரெண்டு ரெண்டாம் கிளாஸ் புஸ்தகம் கொண்டாந்துருக்க? அது வந்து சார், எங்க அப்பா நேத்து கடையெல்லாம் சுத்தி பார்த்தாரு, இந்த நாலாம் கிளாஸ் புஸ்தகம் கிடைக்கலன்னு ரெண்டு ரெண்டாம் கிளாஸ் புஸ்தகம் வாங்கி வந்து கொடுத்தாரு சார். அறிவு கொழுந்து, உங்க அப்பனையும் படிக்கிறது கூட்டு வர்றது தானே? போய் தலை உட்கார். மணி 11 ஆகுது, தமிழ் முடிஞ்சது, கணக்கு கழித்தல் கணக்கு. மூணுல இருந்து 7 போகுமா? மூக்கமா சொல்லு. போகாது. ஏன் தெரியாது? உங்க அப்பா வட்டி கடை வச்சிருக்கான், இது கூட தெரியல. போகலன்னா பக்கத்துல இருந்து உன்னை கடன் வாங்கணும். யோ அறிவு கட்ட வாத்தி, யாரு இந்த மரியாதை பேசுறது? ஏயா, ஓ நீயா, உன் கடன் வாங்குற புத்திய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறியா நீ? நீ அப்டால் பியூன், நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கே வாத்தியார். பசங்க எதிர கொஞ்சம் மரியாதையா பேச வேண்டாமா? யோ 50-100 சாராய கடையில கைமாத்து வாங்குறிய, அப்ப எங்கயா போச்சு இந்த மறுவாதை? சரி சரி, இப்ப எதுக்காக வந்த? நாளைக்கு இன்ஸ்பெக்டர் வரானா, அந்த ஆளு சொல்ல சொன்னான். அந்த ஆளுன்னா எந்த ஆளு? தெரியல. பரவாயில்ல, நீ ஹெட் மாஸ்டருக்கு கொடுக்கற மரியாதையை விட எனக்கு கொடுக்கற மரியாதை ரொம்ப தேவலை. டேய் கணேஷ் பெஞ்சி, உட்கார். குமார் தானே, நீயாவது 50-100 கடை வாங்குற, அந்த ஆளு 1000-500 இல்லையா வாங்குறான்? அது காரணம் இருக்கு, அவருக்கு ரெண்டு வீடு, பெரிய வீடு ஒண்ணு, சின்ன வீடு ஒண்ணு. சரி, நீ முதல்ல இடத்தை காலி பண்ணு. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை. இந்த வரேன் டாக்டர். ஐயா, என்ன 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 அழுக? இந்த பையன் பூதம் திட்டான் சார். உக்கார் சார். பூதம் நான் எப்படி இருக்கேன் சார்? ஐயோ, அப்ப நீயும் உக்கார். நான் பூதத்தை எங்கடா பார்த்தேன், உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டு போனானே ஒருத்தன் பியூனு, கிட்டத்தட்ட அவன மாதிரி தான் இருக்கும். இருக்க வேண்டியதெல்லாம் அங்கங்க மாறி அவனை விட கொஞ்சம் கருப்பா தடியா இருக்கும். டிவோ வர்றானே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன உடம்பு, என்ன அழகு, என் பொண்டாட்டி தான் இருக்கா. இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்க. ஐயோ, பார்த்தா கண்ண ரெண்டும் நோண்டிடுவாளுங்களே. இப்படி பண்ணா என்ன? மழக்கண்ணு நோயின்னு சொல்லிட்டா? ஐயோ, அம்மாவுக்கு வரண்டி. ஐயோ அம்மா, வந்து தெரியலையே. பொம்பளை இங்க புடிச்ச இடத்துல வர்ற. அப்படி அக்கா மாறுகளே, மன்னிச்சிருங்க. அக்கா மாறா? சரி அக்கா, தாய் குலமே. ஏயா, நல்ல கண்ண திறந்து இருக்க வர்றதானே, ஏன் இப்படி தடுமாத? அதை ஏமா இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறேன். இது நான் செஞ்ச பாவம் இல்ல, எங்க அப்பனும் ஆத்தாவும் செஞ்ச பாவம். எனக்கு 5 மணி ஆனா கண்ணு தெரியாது. நான் டவுனுக்கு சரக்கு வாங்க போறப்போ என் பொண்டாட்டிய கூட்டு ரோட்டில் நில்லிடின்னு சொன்னேன், அவன் நிக்கல. என்ன பண்றது, வழி தவறி வந்துட்டேன். நான் தனியா போறேன், லாரிலையும் பஸ்லயும் சைக்கிளையும் விழுந்து செத்து போயிட போறேன். ஏய் பாவண்டி, அந்த ஆளு ஊருக்கு போவன், இன்னும் 2 பர்லாங்க இருக்கு. ஐயோ, உயிரோட இருந்தாலாவது கடனாவும் தருவான். அப்படி ஓரமா உட்காருப்பா, நாங்க குளிச்சுட்டு போகும்போது உன்னை கூட்டி. யாரு குரலை பார்த்தா நம்ம தயிர்கார அம்மா மாதிரி தெரியுது, உங்களுக்கு தங்கமான மனசு. ஏக்கா இத கொஞ்சம் இறக்கி வைங்களே. ஒரு கை யாரு பாப்பா? மெதுவா இறக்கி வை, மெதுவா. யாரு? நம்ம அஞ்சலையா? நல்லாருமா? நல்லா. சரி இப்படி உட்காராம வாச, போகும்போது கூட்டிட்டு போறோம்னு சொன்னா. அட உக்காரியா? கண்ணா உடம்பு. அவனை அமாவாசை இப்போ உனக்கு கண்ணே தெரியாதுல்ல. அப்புறம் கண்ணு தெரியும்.
என்ன குளிச்சிட்டீங்களா? பையன் குளிங்க, ஒண்ணும் அவசரம் இல்ல. என்ன கருமுருன்னு சத்தம் வருது? மாங்க அடிக்கிறீங்களா? அதுக்குள்ள வா. ஐயோ கருமுருன்னு கடிக்கிறாளுங்களே, என்ன செய்யறது? வீட்டுக்கு போனா பட்டாது வரமா, நான் என்ன பண்ணுவேன்? மாலக்கடை நோய்க்கு பாபு சேலு குறால தெரியும்.